மட்டக்களப்பு காத்தான்குடி கிரான்குளம் பிரதான வீதியில் பேருந்து ஒன்று மோதியதில் 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் பலியாகியுள்ள சோகமான சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. தூங்கிக் கொண்டிருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவரையே இவ்வாறு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று மோதிவிட்டு சென்றுள்ளதாகவும் அதைத் தொடர்ந்து குறித்த இளைஞர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. குறித்த சாரதி தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகின்றது. இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம். மட்டக்களப்பு கிரான்குளம் எனப்படுகின்ற பகுதியில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 23 வயதுடைய மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீஸ் தகவல்கள் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று கொழும்பிலிருந்து கல்முனை நோக்கி சென்று கொண்டிருந்த வேளையிலே கிரான்குளம் பகுதியில் இருக்கின்ற விஷ்ணு கோயிலுக்கு முன்னால் ஒருவர் உறங்கிக் கொண்டிருந்திருக்கிறார். அவரை மோதிவிட்டு பேருந்து சென்றதிலே இவ்வாறு குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக குறித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தை செலுத்தி விபத்தை உண்டாக்கிய குறித்த சாரதியை தற்பொழுது காத்தான்குடி போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலதிக விசாரணைகள் தற்பொழுது நடைபெற்று வருவதாக அறிய முடிகிறது. உண்மையில் வடக்கு கிழக்கு பகுதியில் தற்பொழுது விபத்து சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே போகின்றது. அண்மையில் கூட ஜாழ்ப்பாணத்தில் 2 யுவதிகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்து மறுநாளை ஜாழ்ப்பாணத்தில் மற்றொரு குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வெளியாகின. கிள்ளச்சியில் ஒரு இளைஞன் உயிரிழந்த செய்தி வெளியாகியது. வவுனியாவில் ஒரு இளைஞன் உயிரிழந்த செய்தி வெளியாகியது. ரத்தினபுரியில் திருமணமான புது தம்பதி உயிரிழந்த செய்தி வெளியானது. தற்பொழுது மட்டக்களப்பில் மனநலம் பாதிக்கப்பட்ட உறங்கிக் கொண்டிருந்த 23 வயதுடைய இளைஞன் உயிரிழந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. இவ்வாறு நாங்கள் அறிந்தே பல விபத்துகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை தாண்டியும் பல விபத்துகள் இடம்பெற்றிருக்கிறது. இவ்வாறு இருக்கும் பொழுது பேருந்தை பொறுப்பேற்ற வகையிலே சாரதிகள் ஓட்டிச் சென்றிருந்ததை அவதானிக்க முடிகிறது. ஏனையின் வீதியில் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியா சென்று கொண்டிருந்த 2 பேருந்துகள் போட்டி போட்டு ஓடிய காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்றும் அதேவேளை தனியார் பேருந்தொன்றும் இவ்வாறு போட்டி போட்டு ஓடியதாக கூறப்படுகிறது. இந்த 2 சாரதிகள் மீதும் இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இவர்களை இப்படியே விட்டால் இவர்கள் அடுத்தடுத்து தாண்டோடித்தனமாக பேருந்துகளை செலுத்தி அதிலே நம்பி பயணிக்கின்ற பயணிகளையும் அதேவேளை எதிரில் நிற்கின்றவர்களையும் மோதி தள்ளி விட்டு செல்லுகின்ற நிலைதான் உண்டாகும். எனவே இத்துறையில் உடனடியாக போலீஸ் போக்குவரத்து பிரிவினர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.